முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கையில் விதிக்கப்படும் தடை. கோதுமை மாவின் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் அதிரடி தீர்மானம். உயிருக்கு ஆபத்தான பொருட்கள் விற்பனை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. பெண்களை வீடு மற்றும் பயிற்சியற்ற துறைகளில் தொழிலுக்காக வெளிநாடு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களால் அனுப்பப்படும் நடவடிக்கைக்கு நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தற்காலிகமாக தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. அதில் மேலும் சுற்றுலா விசா மூலம் வெளிநாடு தொழிலுக்கு சென்ற பெண்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளமை தெரியவந்துள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு வேலைக்கு சென்றவர்கள். இவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் சென்று வேலையின்றி இருக்கின்றனர். எந்த ஒரு நிறுவனமோ அல்லது நபரோ இவர்களை பொறுப்பேற்க முன்வராததால் அவர்கள் தவறாக நடத்தப்படுவதாக இலங்கை தூதரகங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ள நிலையில் சுற்றுலா விசா மூலம் பயிற்சியற்ற தொழில்களுக்கு பெண்களை பரிந்துரைப்பதை தடை செய்யுமாறு தொழில் அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனவரி முதல் அக்டோபர் வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வழங்குவதாக கூறி பண மோசடி செய்து 570 நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பில் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அத்துடன் இவரிடத்தில் சட்டவிரோதமான முறையில் தொழில் நிமித்தம் வெளிநாடு செல்ல முயற்சித்து 586 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவினரால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இவரிடம் ஜனவரி மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் சுற்றுலா விசாக்களை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயற்சித்த சிலரே இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோதுமை மாவின் மொத்த விலை மேலும் குறைவடைந்துள்ளதாக புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி கோதுமை மாவின் மொத்த விலை கிலோவுக்கு 10 ரூபாய் குறைந்து 230 ரூபாவாக நிலவுகின்றது. நாட்டில் தற்போது பல்வேறு இடங்களில் கோதுமை மா ஒரு கிலோ 300 ரூபாவுக்கு அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். கடமைக்கு சமூகம் அளிக்காமல் வெளிநாட்டில் இருக்கும் முப்படை வீரர்களுக்கு பொது மன்னிப்பு காலத்தை அறிவிக்க பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி பொது மன்னிப்பு காலத்தின் போது மீண்டும் பிரிவில் தெரிவிக்காமல் சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேற முடியும் என பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வருடம் அக்டோபர் மாதம் 25 தேதி அல்லது அதற்கு முன்னர் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத முப்படை உறுப்பினர்களுக்கு மாத்திரமே டிசம்பர் 15 தேதி முதல் 31 தேதி வரை அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலம் செல்லுபடியாகும். அவர்களிடமிருந்து ஏதேனும் தொகை வேண்டியிருந்தால் அதனை சட்ட ரீதியாக வெளியேற்றுவதற்கு முன்னர் செலுத்த வேண்டும் எனவும் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காததை தவிர வேறு எந்த உள்ளக்காட்சி நடவடிக்கை தொடர்பிலான காலவரையறையற்ற உள்ளக்காட்சி நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது எனவும் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு சென்ற அல்லது வெளிநாட்டு பயணத்தின் போது கடவுச்சீட்டம் மற்றும் ஏனைய ஆவணங்களை மோசடி முறையில் தயாரித்து வெளிநாடு செல்லவில்லை என்பதை குடிவரவு திணைக்களம் உறுதிப்படுத்துவது அவசியமாகும். பாடசாலை ஆசிரியர்கள் வசதியான ஆடைகளை அணிந்து பணிக்கு சமூகம் அளிக்கும் உரிமையை பெற்றுக் கொடுக்க சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது. விரைவில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாடசாலை ஆசிரியர்களின் உடை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்குரிய நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆசிரியர்களின் ஆடைகள் விடயத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை இலங்கை முழுவதும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருந்துகள் மற்றும் வாசனை திரவியங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான சட்டம் மூலம் அமல்படுத்தப்படாமையால் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுவதாக தோல்நோய் வைத்திய நிபுணர் நயனி மதுரசிங்க தெரிவித்தார். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்வாறான பொருத்தமற்ற பொருட்கள் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் பதிவு செய்யாமல் நாட்டில் தரவிக்கப்படுகின்றன. பயன்படுத்துவதன் மூலம் பல்வேறு தோல் நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளதால் துறைசார் அதிகார சபையின் அங்கீகாரம் பெற்றவைகளை மாத்திரம் கொள்வனவு செய்யுமாறு நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேவையில்லாமல் பல வகையான அழகு சாதன பொருட்களை கொண்டு சருமத்தை கழுவினால் சருமத்திற்கு நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் அழிந்துவிடும் என அவர் மேலும் தெரிவித்தார். நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கையில் விதிக்கப்படும் தடை. கோதுமை மாவின் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய அறிவிப்பு.
இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் அதிரடி தீர்மானம். உயிருக்கு ஆபத்தான பொருட்கள் விற்பனை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை.